ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் பக்கா வில்லேஜ்காரன் டீமோட கேமராமேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பக்கா வில்லேஜ்காரன் தனுஷை வச்சு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். மாப்பிள்ள, இப்போ கண்ணா ஊத்து பாருங்க. ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் பக்கா வில்லேஜுக்காரன். வீட்டிலேருந்து கிளம்பும் போது கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க, ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு. நான் கூட என்ன நினச்சேன்னா, நமக்கு தெரியாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டான்னு நினச்சி இவங்களை நம்பி வந்தால் எங்கிட்ட தோப்பு காட்டுக்குள்ள வந்து விட்டுருக்காங்க. இது எங்கள் ஊராக இருக்கும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த ஏரியாக்குள்ள நான் வந்ததே இல்லை. இங்கேருந்து நான் வந்து ரோட்டுக்கு போகணுமா, எங்கள் ஊரில் இந்த பக்கத்துலேயே தான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் தான் ரோடு இருக்கான். அந்த ரோட்டுக்கு நான் போகணுமா? கேமராமேன் இருக்காரு, கேமராமேன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு என்ன கேட்டாலும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றுமே தரலன்ட்ட பேக்கு கேமராமேன் வச்சுருக்காரு. பேக்கு கேமராமேன் தாங்க, அதுக்குள்ள என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம். பேக்கு பழைய ஸ்கூல் பேக்கை கொடுத்துருக்காங்க, புது பேக்கு சேனல் வச்சுருக்காங்க, ஒரு புது பேக்கு கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. என் பேக்கு எனக்கே தந்திருக்காங்க. என்னடா பேப்பர்லாம் வச்சுருக்கிய, நல்ல வேலை தீப்பெட்டி கொடுத்துருக்காங்க. 6 ரூபா கொடுத்துருக்காங்க, எதுக்கு தெரியல. 6 ரூபா ஆடு மாடு இருந்தால் போட்டு வெட்டிடுவோம். தண்ணி கேன் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. ஒரு பேப்பர் இருக்க, பேப்பரில் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த மாதிரி எழுதியிருக்காங்க, என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆஹா, நான் சொன்னதே தான் எழுதியிருக்காங்க. கேமராமேன் சொன்னதே தான் எழுதியிருக்காங்க. இதுக்குள்ளே 1 கிலோமீட்டர் சுற்றி 1 கிலோமீட்டரு இல்லையே தான் ரோடு இருக்கான், அதை கண்டுபிடிச்சி போகணுமா. தோப்புக்காட்டுக்குள்ளே உள்ள எதையுமே நம்ம வந்து எதையுமே இது பண்ணக்கூடாதான். நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் படிக்க டைம் இல்லை. ஸோ வாங்க இருக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகணும். சொல்லுங்க தலைவா, கேமராமேன் சொல்லுங்க, எங்கிட்டு போகணும், என்ன பண்ணணும், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறியா, வாயை திறக்க மாட்டேங்கிறியா. உங்களுக்கு என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்துருக்கிய, நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கோம். இங்கே எட்டே ஊர் நீ தானா முதல்ல? நைட் ஆகிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ கொஞ்சம் வேகமாக போகணும். கேமராமேன் இங்கே வாங்க, வேகமாக வாங்க. அங்க ரெண்டு பேரும் ஆடு மேய்ச்சிக்கிறதா, அவகிட்ட போய் கேட்கலாம்னா கேமராமேன் வேணாம் சொல்லிட்டாப்ல. ஏன்னு கேட்டா பேப்பர்ல உள்ளதை படிங்கனாப்ல. பேப்பர்ல உள்ளதை படிச்சா இங்க நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல யாரும் ஆடு மனுஷங்க வந்தாங்களோ அவங்ககிட்ட போய் கேளுச்சு, கேட்க கூடாதான். பாதை எங்க இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்க கூடாதான். அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் கேம் டாஸ்க்கு மாதிரியே கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்க. அந்த கிளடியும் அந்த பையனை அங்கே போனதுக்கு எடுத்து நம்ம இந்த சைடு போகணுமா? என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, கம்ப்யூட்டர் கதையெல்லாம் எழுப்பி விடுறாங்க. வாங்க இப்போ வந்து இதில் ஒன்று கூப்பிட்றாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, கேமராமேனுக்கு அப்பப்போ பசிக்குமா, அவதி எடுத்தவனா கேமராமேனு. ஸோ அவருக்கு வந்து 2 தடவை வந்து சாப்பாடு கொடுக்கணுமா. தோட்டத்துக்காட்டுக்குள்ளே எங்கிட்டு போய் அவனுக்கு ஏதாவது கொடுப்பேன், நவாப்பழம் என்ன கடக்கும் அப்படியும் கொடுப்பான். அப்புறம் இன்னொன்று வந்து ஏதாவது பண்ணுவான், குருவி குருவியை பிடிச்சி சுட்டு கொடுப்பான். இங்கெல்லாம் ஆளுக்கு நிற்கிறாங்க, தினம் போய் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி போகும்போது மட்டையெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி மட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போகல, இந்த அப்படி வழி வழி வழியில் போகிறதுக்கு கொழிஞ்சி கருவை எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அகத்தி விட்டு போகிறதுக்கு நல்லா இதாக இருக்கும். காலு கையில் கீறுது, கையில் எப்படி இழுக்குது. நல்லா அப்படி சீவி சாப்பா வச்சுக்கலாம். கேமராமேன் வாயவை திறக்க மாட்டேங்கிறாரு. வா இந்த சார்பு
அன்னிக்குள்ள கேமரா கட்ட ஆகிடுது மரங்கள் காட்டுங்க உங்களுக்கு தண்ணி வேணுமா தாங்க தாங்க அதை கேட்கலாம் மட்டிய தாங்க நாங்கள் பிடிச்சிக்கிறோம் நீங்கள் டோ கொண்டு வந்து விட்டுருக்காங்க பாருங்க யாரும் தோப்புக்கள் இல்லையா அப்புறம் கலவணி பேர் வந்துட்டேன் நினைக்கிறாங்க தோப்புக்கள் ஆள் நிற்குது ஒரு குச்சி வேற இருக்கு இதுதாங்க நம்ம மிஸ் ஆயிடுவோம் எனக்கேனா வேற கிட்டாது உங்களை கூட்டிட்டு போறேன் ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு போமா வேணாமா இப்போ நாங்கள் போய் பார்த்துக்குவோம் குச்சி வச்சு குளிஞ்சு தரையா வளர்த்தா வீட்டில் யாரும் இல்லை ஆனால் அதில் ஒரு மாமரம் இருக்குது மாமரத்தில் மாங்காய் விடுங்கிறது வீடியோவில் யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் ஸோ மாங்காய் பிடுங்கக்கூடாது எங்கிட்ட போவோம் வாங்க இந்த குளம் வந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது சின்ன சாமி இருக்கா என்ன சாமின்னு தெரில இந்த குளம் வந்து ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு என்ன நோக்கம்னு தெரில அந்த குளத்தை யாரும் யூஸ் பண்ணுற மாதிரியும் தெரில அந்த வீட்டாளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவா போல இருக்குது அங்கே ஒரு நாய் நம்மளை குறுகுறுன்னு பார்க்குது கிணத்து சைடு இல்லை நாய் குலைக்குது சொந்தக்காரவை தான் வைங்க அதில் போனால் நிறைய நாய் நிற்கும் போல இருக்குது அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டான்னா அடா சொந்தக்காரங்க தான் டாட்டா போயிட்டுறான் இங்க பாருங்க அந்த காலத்துல வந்து வாக்கிய வந்து கல்லுல கட்டியிருக்காக பராமரிக்கிறதுனால அப்படியே போட்டா ஃபுல்லா கருவ முளைச்சு இதாகி போச்சு வாக்கியா ஃபுல்லாவே கல் செங்கல் வச்சு எல்லா கண்டுக்கும் தண்ணி போற மாதிரி அமைச்சிருக்காங்க ரோடு இருக்கும் இங்கிட்டு ரோடு இருக்கு அங்கிட்டு ரோடு இருக்கு அங்கிருந்து நம்ம இங்கிட்டு வந்தனால இந்த சைடு ரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த சைடு போகலாம் பாதைகளும் கிடக்குது இந்த சைடு தான் கிடக்குது வந்திருக்கு பாதைகள் அந்த அருக்கு பாதை அந்த பாதையை நோக்கி போவோம் மோட்டர் ரூம் இருக்கா அந்த மதுக்கு பாருங்க மோட்டர் ரூம் நம்ம அப்பையில பார்த்தா வாக்கியாளுக்கு இதுதான் மோட்டர் ரூம் கிணறு கிடக்குது பெரிய கிணறு கிடக்குது வாங்க கிணத்த சூப்பராக அமைச்சிருக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல மோட்டர் இருந்திருக்கு பாருங்க இந்த கம்பிலாம் வச்சிருக்கா பாருங்க இங்கெல்லாம் மோட்டர் இருந்திருக்கு மோட்டரு இது போட்டேன் கிணத்தா பாருங்க எட்ட தண்டி கிணறுமே ரொம்ப பெரிய கிணறா இருக்கு அங்க பார்த்தோம்ல வாக்கியால் கல்லுல கட்டப்பட்ட வாக்கியால் அது வந்து இந்த கிணத்துல என்ன மோட்டர் எட்ட தண்டி கிணத்துக்குதான் எல்லாமே பராமரித்து கொண்டிருந்தா செம்மையா சூப்பரான இதாக இருக்கும் அந்த போது பாருங்க வாக்கியா இது தொட்டி ஃபுல்லாக தண்ணி நிறைய தண்ணியிலேருந்து அது வழியாக போகும் அந்த இது வழியாக தட் ஃபுல்லாக நிறைஞ்ச தொட்டி வழியாக போய் அங்கிட்டு இங்கிட்டு போகும் பம்பு செட்டு பார்த்துருப்பீல இதுதான் பம்பு செட்டு அந்த காலத்தில் இருந்த பம்பு செட்டு இப்பெல்லாம் அழிஞ்சிருச்சு கேமராமேன் கிணத்துக்குள்ள இருந்துடாதியே அங்கிட்டு போவோம் இப்போ வந்து கேமராமேனுக்கு வந்து ரெண்டு தடவை சாப்பாடு கொடுக்கணும் ஒரு தடவை அந்த இருக்கு புளிய மரம் இருக்கு புளியங்காய் காய்ச்சி இருந்துச்சா புளியங்காய் கொடுக்கலாம் இல்லட்டா ஏதாவது கதையை கட்டி விட்டுறோம் வாங்க போ ஃபுல்லா புளியம் பூதான் பூத்துருக்கு காய்க்கவும் காணும் ஒன்றத்தையும் காணும்
புளிய மரத்துல வந்து பூவை அப்படியும் கொடுத்து சாப்பிடுறியாள்னு கேட்டா கேமராமேன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. படும் தோல்வி. நம்ம வந்து கண்டிப்பா ரெண்டு வகையான இது கொடுத்தே ஆகணும். வாங்க அங்கிட்டு போய் பார்ப்போம், ஏதோ வித்தியாசமா ஏதோ மரம் இருக்கு, என்ன மரம் பார்ப்போம். நண்பர்களே, இந்த மரத்துல நல்ல நவா மரம் நவாப்பழம் கிடக்குது. நம்ம கேமராமேனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டு நவாப்பழம் கொடுக்கலாம். இந்த கொப்பில் நிறைய நவாப்பழம் கிடக்குது, இந்த கொப்பை கீழே உழுப்பலாம். சரி கிளம்பலாம், நவாப்பழம் சாப்பிட்டாச்சு, முதல் ஃபுட்டு கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் ஃபுட்டு போகும்போது கிடைச்சா சாப்பிடலாம். வாங்க போகலாம். நண்பர்களே, கொய்யா மரத்துக்கு வந்தாச்சு. நம்ம கேமராமேனுக்கு ரெண்டாவது உணவு கொடுத்துடலாம். நிறைய கொய்யாக்காய் கிடக்குது, பழுத்து பழுத்து கிடக்குது. இங்க பாருங்க, நல்லா கிடக்குது, கீழே நிறைய விழுந்து கிடக்குது. என்ன கேமராமேன், சாப்பிடுங்க. நம்ம வழியில போகும்போது நிறைய இடத்துல பசிக்கிறதுக்கு பசிக்கும்போது சாப்பிட்றதுக்காக நிறைய கொய்யாப்பழம் எடுத்து வச்சுக்கலாம். தோப்புக்குள்ள இறங்கிட்டோம். தோப்புக்குள்ள இறங்கலாம் இல்லை, வேலியெல்லாம் எதுவும் இல்லை, அதனால தான் தோப்புக்குள்ள வந்தோம். தோப்புக்குள்ள வந்துட்டாலே எங்கிட்ட உடத்துல தொண்டு இருக்கும், வண்டி போற மாதிரி பாதை இருக்கும், ஒன்னத்தையுமே காணோம். தண்ணி முடிஞ்சிருச்சு, கேமராமேனுக்கு தண்ணி இருக்காது. தண்ணியை நம்ம சீக்கிரமா எங்கேயா கண்டுபிடிக்கணும். உப்பு தண்ணியாக தான் இருக்கும் போல இருக்கும் ஏரியா ஃபுல்லா. ஸோ நம்ம கொஞ்சம் ஏமா வீட்டுக்கு போனோம். ஸோ நண்பர்களே, தண்ணி நம்மகிட்ட இல்லை, தண்ணி பிடிச்சிக்கலாம். வாளி இருக்கு, சோ வாங்க கிளம்பலாம். கிடக்கு பாருங்க, நிறைய குண்டு முட்டு. போன வீடியோல இதை வந்து நான் பத்தி போட்டிருந்தேன். வீடியோ பார்க்காத டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாத்துக்கோங்க. போன வீடியோல கூட கம்மியான இதுதான் பிடிங்கிருந்தோம். இங்க வந்து இன்னொருத்தோட பிடிங்கிற வேண்டியதான். நாங்க நண்பர்களே, அஞ்சல் முட்டி மரம் இருக்கு. இந்த
இந்த அஞ்சலி மத்தி மரம் வந்து எங்க ஊர்ல நிறைய இருக்கு. இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ தான் நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோவுமே மறக்காம பாத்துருங்க. பாக்காதவங்க நண்பர்களே, வீட்டுக்கு போறதுக்கான பாதையை கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாதை நெட்டுக்கு போனா ரோட்டை பிடிச்சிடலாம் போல இருக்கு. வீட்டுக்கு போறதுக்கான பாதையை கண்டுபிடிச்சாச்சு. எங்க ஊர் முடிவுல இருக்க இந்த கோயில் தான். எங்க ஊர்ல உள்ள முக்காவாசி பேர் மிஸ் பண்றது என்னன்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த கோயில கடா வெட்டி சோறு போடுவாங்க. அதை நாங்க எல்லாருமே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட கட்டுமான வேலைகள்லாம் எப்ப முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடந்ததுக்கடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த கோயிலோட பக்தர்கள் குலதெய்வக்காரர்கள் எல்லாருமே வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை கிராவிட்டி சுவரைக்கு போடுவாங்க. அதை இனிமே வர்ற வீடியோக்கள்ல இன்னும் இந்த கோயில் கட்ட இன்னும் ஒரு 6 மாசமா அது ஆகும். 6 மாசம் கழிச்சு இந்த வீடியோவை போடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ற நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிட்டேன்னா நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல்.